காயம் செத்ததுக்கு மிகப்பெரிய ரீசனே வந்து பிளட் வந்து பிரெயினுக்கு போகல அப்படின்றதுனாலதான் அவர் செத்துட்டாருன்னு சொல்றாங்க. இந்த ப்ரொடெஸ்டேஷனோட முக்கியமான காரணமே ஜார்ஜ் ஃபிளாய்டோட அலர்ஜிட் மர்டர் கேஸ் தான். பீஸ்ஃபுல்லா ஆரம்பிச்ச இந்த ப்ரொடெஸ்ட் வந்து இப்ப வந்து வேற லெவலுக்கு இப்ப வந்து போயிடுச்சு. நேற்றுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வாஷிங்டன் டிசில இருக்கிற கான்ஸ்டியூஷனுக்குள்ளயும் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ஹவுஸ்குள்ளயும் வந்துட்டாங்க, பிரசிடென்ட் வந்து பங்கருக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து ஃபார் ஹிஸ் ஓன் ப்ரொடெக்ஷன் பங்கருக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னதான் நடந்துட்டு இருக்கு யூஎஸ்ல, ஏன் இவ்வளவு பயங்கரமான ஒரு அன்ரெஸ்ட், ஏன் இவ்வளவு பயங்கரமான ப்ரொடெஸ்டேஷன் நடந்துட்டு இருக்கு, ஏன் வந்து இவ்வளவு லூட்டிங் ப்ரொடெஸ்டேஷன் நடந்துட்டு இருக்கும் போது ஏன் லூட்டிங் நடக்குது, ப்ரொடெஸ்டர்ஸ் நிஜமாவே கான்ஸ்டியூஷன் வரைக்கும் போயிட்டாங்களா, ப்ரொடெஸ்டர்ஸ் வந்து ஒயிட் ஹவுஸ்குள்ள போயிட்டான்னு சொல்றாங்க, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பங்கருக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க ஃபார் ஹிஸ் ஓன் ப்ரொடெக்ஷன் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் டு ஒன் வாய்ஸ் தமிழ் பிளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட். இந்த ப்ரொடெஸ்டேஷனோட முக்கியமான காரணமே ஜார்ஜ் ஃபிளாய்டோட அலர்ஜிட் மர்டர் கேஸ் தான். ஜார்ஜ் ஃபிளாய்டுன்றவர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கருப்பர் இனத்தை சார்ந்தவர். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கரெக்டாக ஒன் வீக் முன்னாடி May 25th ஒரு ஈவினிங் ஒரு 4 to 5 போயிட்டு கொஞ்சம் கிராசரிஸ் வாங்குறாரு. கிராசரிஸ் வாங்கி முடிச்சுட்டு ஒரு $20 நோட்டை கொடுக்கறாரு. $20 நோட்டு வந்து கடைக்காரர் வாங்கிக்கிறாரு, அவரும் வந்து சாமான வாங்கிட்டு வெளியே போயிட்டாரு. அப்ப கடைக்காரர் என்ன யோசிக்கிறாருன்னா இது வந்து $20 பில் வந்து ஃபோர்ஜரியான நோட்டு மாதிரி இருக்கு, உண்மையான நோட்டு மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸை வந்து கால் பண்ணிடுறாரு. அப்போ போலீஸ்கா வந்து வராங்க. வந்த உடனே அப்போ வந்து ஜார்ஜ் ஃபிளாய்ட் வந்து அவரோட கார்ல உட்காந்துருக்காரு. உட்காந்துருந்த உடனே அந்த $20 பில்ல பத்தி பேசுறாங்க. பேசின உடனே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல, அதோட வீடியோ ஃபுட்டேஜ் இல்ல. அப்புறம் திடீர்னு இன்னொரு ஃபுட்டேஜ் வருது, அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஃபிளாய்ட பின் டவுன் பண்ணிடுறாங்க. பின் டவுன் பண்ணி ஒரு போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னா ஜார்ஜ் ஃபிளாய்டோட கழுத்துல வந்து அவரோட முட்டிய வச்சு அமுக்குறாரு. அப்போ அந்த கேசஸ் சால்வ் பண்ண வந்த 4 போலீஸும் சுத்தி தான் நிக்கிறாங்க, அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ இது சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க, சார் அவரை விட்டுடுங்க, சார் அவரை விட்டுடுங்க, இது வந்து நான் கிரிமினல் கேஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இட்ஸ் அ நான் கிரிமினல் கேஸ், இட்ஸ் அ ஃபோர்ஜரி கேஸ் தான், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸே கிடையாது, அதுவும் $20 தான், ஓகேங்களா. சோ எல்லாருமே பக்கத்துல இருக்கிற சொன்ன கடைக்காரனே வந்து வெளியே வந்து அந்த கேஸ கொடுத்த கடைக்காரனே வெளியே வந்து சார் அவரை விட்டுடுங்கன்றான். கிட்டத்தட்ட 8 நிமிஷமா வந்து 8 to 9 to 9 வரைக்கும் அவனோட கழுத்துல அந்த காலை வச்சு அப்படியே அமுக்கிட்டே இருக்காரு. அவன் கெஞ்சிறான், சார் என்னை விட்டுடுங்க, என்னை வந்து மூச்சு விட முடியல, மூச்சு திணறது, பிளீஸ் லீவ் மீ, நான் எழுந்து வந்து நான் கார்ல உட்காந்துறேன், என்னை விட்டுடுங்க விட்டுடுங்கன்றா. அவரை என்ன சொல்ற அந்த போலீஸ்காரன் வந்து, போலீஸ்காரன் வந்து ஒயிட் கம்யூனிட்டியிலேருந்து இருக்கிற அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாரு, திஸ் இஸ் வாட் ட்ரக்ஸ் வில் டூ டு யூ அப்படின்னு சொல்றான். அதாவது வந்து நீங்க ட்ரக் சாப்பிட்டீங்கன்னா, ட்ரக் அடிச்சீங்கன்னா இதுதான் ட்ரக், ஒன்னாலும் மூச்சு விட முடியாது, நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி இன்னும் அமுக்கிறான். சோ கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 9 நிமிஷம் கழிச்சு மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி இஎன்டி வந்து வண்டியில அவனை எடுத்துட்டு போயிடுறாங்க. 1 hour ரிவைவ் பண்ண ட்ரை பண்றாங்க, 1 hour ரிவைவ் பண்ண முடியல, அவன் வந்து செத்துடுறாரு அப்படின்னு வந்து ஜார்ஜ் ஃபிளாய்ட் வந்து செத்துடுறாருன்னு சொல்றாங்க. சோ இந்த ப்ரொடெஸ்ட வந்து பார்த்தவங்க, அவனோட வாழ்க்கைக்காக அவன் போராடின அந்த இதை வந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இணையதளத்துல ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போது தீயா பரவுது. தீயா பரவி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முதல் நாள் வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் வருது. ப்ரொடெஸ்ட் வந்த உடனே அது கொஞ்சம் கொஞ்சமா வலுவு ஜாஸ்தியாகி இப்ப எல்லா ஆல் ஓவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெயின் சிட்டிஸ்ல இப்ப வந்து இது பயங்கரமான ஒரு ப்ரொடெஸ்ட் ஆயிடுது. இந்த பயங்கரமான ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து இனிஷியலா அது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா தான் அந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்குது. நாளடைவில் என்ன ஆயிடுதுன்னா நிறைய விஷமிகள் உள்ள பூந்து இருக்கிற எல்லாத்தையும் லூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வால்மார்ட் எல்லாம் கூட அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் ரொம்ப ப்ரொடெஸ்டா இருக்கிற ஏரியால வால்மார்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எசென்சியல் திங்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேற்று பிரசிடென்ட் ஒபாமா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நம்ம வந்து எலெக்ஷன்ஸ்ல நம்மளோட இதை காட்டுவோம், இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் விஷமிகள் இதுல விட மாட்டேங்கிறாங்க. இதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வந்து நேற்றுக்கு வந்து ஃபுல்லா எங்க போனாலும் அழிதடி சண்டை லூட்டிங். பீஸ்ஃபுல்லா ஆரம்பிச்ச இந்த ப்ரொடெஸ்ட் வந்து இப்ப வந்து வேற லெவலுக்கு இப்ப வந்து போயிடுச்சு.
நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வாஷிங்டன் டிசில இருக்கிற கான்ஸ்டியூஷன்குள்ளயும் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ஹவுஸ்குள்ளயும் வந்துட்டாங்க, பிரசிடென்ட் வந்து பங்கருக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து ஃபார் ஹிஸ் ஓன் ப்ரொடெக்ஷன் பங்கருக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அவங்க இந்த ஃபேமிலி ஜார்ஜ் ஃபாய்டோட அண்ணனோட ஃபேமிலியும் பேசிட்டாரு, காம் டவுன் பண்ணுங்க காம் டவுன் பண்ணுங்கன்னு எல்லாருமே வந்து ரிக்வஸ்ட் பண்றாங்க. ஆனா காம் டவுன் ஆக மாட்டேன்னு இப்போதைக்கு. ஸோ இப்ப என்ன பண்றதுன்ற தெரியாத ஒரு நிலைமை தான். அதாவது வந்து கேட்ச் 22 சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். அதான் டாய்லெட் ஜோன் சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். சோ இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து யாருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சோ எல்லாருமே ஒரு பதட்டமான ஒரு நிலைமையில தான் வந்து இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கிற பிக் சிட்டிஸ் எல்லாம் இப்போதைக்கு இருக்கு. லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அட்டாப்சி முடிஞ்சிருச்சு. இண்டிபெண்டன்ட் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஜார்ஜ் ஃபிளாய்ட் செத்ததுக்கு மிகப்பெரிய ரீசனே வந்து பிளட் வந்து பிரெயினுக்கு போகல அப்படின்றதுனால தான் அவர் செத்துட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நிச்சயமா ஒரு மர்டர் கேஸா மாறி, ஏற்கனவே வந்து மெயின் கல்பிரிட் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டார். இனிமே 3 போலீஸ்காரங்களும் இனிமேல் கொஞ்ச நாள் அரெஸ்ட் பண்ணப்படுவார்கள். நீங்க இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு தனியான ஒரு இன்சிடென்டா நீங்க பார்க்க முடியாது, ஐசோலேட் பண்ண முடியாது. இந்த மந்த்லயே 2 ஹை ப்ரொஃபைல் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து அகமது ஆபரியோட கேஸ். அகமது ஆபரின்றவர் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர், காத்தால ஜாகிங் போறாரு. அவரை வந்து 2 ஒயிட் அமெரிக்கன்ஸ் வந்து சுட்டு கொண்டுடுறாங்க. அண்ட் அவர் வந்து அகமது ஆபரி வந்து ஹி வாஸ் கம்ப்ளீட்லி அன்ஆர்ம்டு. இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ரெண்டாவது இன்சிடென்ட் வந்து ஒரு வெள்ளக்கார அம்மா வந்து நாயை வந்து பார்க்கு கூட்டிட்டு வராங்க. லீஷ் இல்லாம கட்டி போடாம அந்த நாய் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஒரு கருப்பினத்தவர் வந்து சொல்றாரு, அம்மா நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து பார்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அகெயின்ஸ்டா இருக்கு, நீங்க வந்து ப்ராப்பரா நாயை டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா வந்து அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து 911 கால் பண்ணி போலீஸ்ட வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் வந்து எனக்கு கொலை பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த 2 இன்சிடென்ட்டுமே ரெக்கார்ட் பண்ணப்படுது, எல்லாருக்கும் வந்து இன்டர்நெட்ல வந்து ஷேர் பண்ணப்படுது, ரொம்ப வைரல் ஆகுது. என்னடா இப்படி நடக்குதே அப்படின்னு வந்து எல்லாருமே ஒரு எட்ஜில் இருக்கும்போது இந்த ஜார்ஜ் ஃபிளாய்டோட கேஸ் வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் ஆகி எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஏதுவா மாறிடுது. நீங்க அந்த ஜார்ஜ் ஃபிளாய்டோட கடைசி நிமிஷங்களை நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப துடிச்சு ரொம்ப கெஞ்சி ரொம்ப ஒரு சோகமான ஒரு முறையில அவர் வந்து உயிரிழந்திருக்காரு. ஸோ அதனாலே வந்து இந்த ப்ரொடெஸ்ட் வந்து மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து ஆயிருக்கு. இன்னைக்கு நைட் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. எல்லா மேஜர் சிட்டிஸும் வந்து போலீஸ் பயங்கரமா குவிச்சிருக்காங்க. ஒரு பதட்டமான ஒரு நிலைமை தான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த நேரத்தில் ஒன் வாய்ஸ் மூலமா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் சுயமரியாதைன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சுயமரியாதைய ஒரு இன வெறுப்புனால வந்து தாக்கப்படுது அப்படின்னா மக்கள் வந்து மக்கள் எழுச்சி மக்கள் ப்ரொடெஸ்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அந்த ப்ரொடெஸ்டே வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றது தான் வந்து எங்களோட தாழ்மையான கருத்து. அப்படி பீஸ்ஃபுல்லா நம்ம போகல அப்படின்னா எதுக்காக வந்து இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணோமோ அதுவே வந்து மறைஞ்சு போயிடும். இப்ப மக்கள் இப்ப ப்ரொடெஸ்ட் பண்றவங்க நீங்க பாதி பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் லூட்டிங்ல வந்து பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதம் படுத்துறாங்க. சோ வயலன்ஸ் இஸ் நாட் த ஆன்சர். நிச்சயமா வந்து மக்கள் உரிமைக்காக போராடணும். அந்த போராட்டமே வந்து ஒரு நல்ல வழியில ஒரு பீஸ்ஃபுல்லான வழியில இருக்கணும்ன்றது தான் ஒன் வாய்ஸோட கருத்து. உங்களிடமிருந்து விடைபெறுவது YG. We'll be right back.